வரமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடம் இருந்து எங்களுக்கு ரிஸ்க் வாழ்வாதாரம் வந்து சேர்வதற்கு பல வழிகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக 10 வழிமுறைகளை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்கை தந்துவிடியா அல்லாஹ் என்று அதிகமாக துவா செய்ய வேண்டும். அதோடு சேர்த்து நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நீ நிச்சயமாக தரக்கூடியவன் யா அல்லாஹ், கஷ்டத்திலே நான் இருந்தாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் யா அல்லாஹ் என்ற அந்த அல்லாஹை பற்றி உள்ள ஹுஸ்னுதன் நல்லெண்ணம் எங்களிடம் இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு விடயம் கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக, உள்ளத்தை திருப்தி அல்லாஹை பற்றி திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக, அதிகமாக சுக்குர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்காக வேண்டி நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்றும், அதே மாதிரி அன்றாட வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்விடம் நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்வது. எனவே அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நான்காவது, அன்றாட இபாதத்துகளை நாம் சரியாக செய்து வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் தொழுகையாக இருக்கலாம், 5 நேர தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுவது, அதே போன்று குர்ஆன் ஓதுவது, ரிக்கர் செய்வது, அதே மாதிரி நஃபிலான வணக்கங்களை செய்து வருவது, இவ்வாறான வணக்கங்களை செய்து வர வேண்டும். ஐந்தாவதாக, அதிகமாக நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் என்பது அது பரக்கத்துக்குரியது. குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கியருளப்பட்ட ஒரு பரக்கத்தான வேதம். குர்ஆனை நாம் ஓதுகின்ற பொழுது, குறிப்பாக சூரா பக்ராவை ஓதுகின்ற பொழுது, அது எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, அது முஸ்லிமே வரக்கூடிய செய்தி. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அடுத்து பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அவர்களுக்கு நல்ல வழியிலே அவர்களுடைய பேச்சுக்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்து, அவர்கள் அதாவது வயது முடிந்து விட்டால் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சிலத்துறையில் குடும்ப உறவை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ரிஸ்கை அல்ல அள்ளித்தருகிறான். எனவே குடும்ப உறவை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். 7வது விடை. 8வதாக, அல்லாஹ்விடத்திலே நாம் ரிஸ்கை கேட்கின்ற பொழுது ஒழுக்கமாக ஒழுங்குகளை பேணி, யா அல்லாஹ், நீ எனக்கு தர வேண்டும் யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாருமே தர முடியாது யா அல்லாஹ் என்று சொல்லி ரிஸ்கை தேடுவதை நாம் ஒழுக்கத்தை பேணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹலாலான விடயங்களை நாம் பேணி, ஹலாலை பேணி சம்பாதிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் ஹலாலானவைகளை தேடி அல்லாஹ்விடம் கேட்டு, அல்லாஹ்விடம் ஒழுக்கமாக கேட்டு ஹலாலை தேடி செல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ரிஸ்கை எங்களுக்கு வாரி வழங்கி நிச்சயமாக தந்து கொண்டே இருப்பான். 8வது விடயம். 9வதாக, அல்லாஹ்வின் மீது உறுதியாக தவக்குள் வைக்க வேண்டும். எங்களுடைய முயற்சியை நாம் செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய காரியங்களை பரவசாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 9வது விடயம். 10வதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அழகான பிரார்த்தனைகளை நாம் ஓத வேண்டும். குறிப்பாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபத்லிக்க வ ரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அந்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்க் வாழ்வாதாரத்துக்காக ஓதிய பொழுது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக உதவி இந்த பிரார்த்தனை. எனவே இந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த 10 ஒழுங்குகளை நாம் பேணிக்கொண்டால் எங்களை நோக்கி அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொண்டு வந்து தருவான், ரிஸ்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தருவான் என்பதை நாம் புரிந்து செயல்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.